அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். மல்லிகை பந்தல் எனும் குடும்ப நாவலை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாம 14 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு வாசிக்க போகிறது 15-16 அத்தியாயங்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். அத்தியாயம் 15, உன் தங்க நகைகளை கொண்டு வா. தன்னுடைய தோளை யாரோ பிடிப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்த தங்கம் அங்கே அத்தான் சுந்தரேசனை கண்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாள். அத்தான், நீங்களா என்று கூச்சலிட இருந்த அவள் வாயை சுந்தரேசன் தன் கைகளால் மூடிவிட்டான். தன்னுடைய உணர்ச்சி பெருக்கம் படிப்படியாக குறைந்து தங்கம் அமைதியான நிலையை அடைந்த பிறகுதான் சுந்தரேசன் தன் கையை எடுத்தான். தங்கம் அவனை ஆவலோடு பார்த்தபடியே, அத்தான், உங்கள் நடவடிக்கைகளெல்லாம் ரொம்ப மர்மமாகவும் வியப்பாகவும் இருக்கே. அன்னைக்கு திடீர்னு புறப்பட்டு போனீங்க, இன்னைக்கு திடீர்னு இங்கே வந்து நிற்கிறீங்க என்று கேட்டாள் தங்கம். தங்கம், நீ தான் திடீர்னு காணாமல் போயிட்ட, பிறகு எப்படியோ திரும்பி வந்திருக்க. அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போகாததை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா என்று பதிலளித்தான் சுந்தரேசன். தங்கம் அவனை கூர்ந்து நோக்கினாள். அத்தான் சுந்தரேசனின் அழகிய உருவத்தை நோக்க நோக்க அவளுக்கு சற்று முன் அண்ணாமலை பண்டிதர் கூறிய எச்சரிக்கை மொழிகளெல்லாம் மறந்து போய்விட்டன. சுந்தரேசனுடைய கைகள் இரண்டையும் பிடித்தபடியே தன்னுடைய ஆர்வம் நிரம்பிய விழிகளால் அவனை பார்த்தாள் தங்கம். தங்கம் தன்னை பார்த்த பார்வையையும் அதில் நிரம்பியிருந்த காதல் உணர்ச்சியையும் புரிந்து கொண்ட சுந்தரேசன் அவள் வகையாக தன்னிடம் அகப்பட்டு கொண்டாள் என்பதை அறிந்து மெல்ல புன்னகை புரிந்தான். அவனுடைய புன்னகையை கண்ட தங்கம் அதன் உட்பொருளை அறியாமல் அவன் தன்னை பதிலுக்கு பதில் காதலிப்பதன் அறிகுறியாக அதை எண்ணிக்கொண்டாள். தன்னிடம் வசமாக காதல் வலையில் சிக்கிக் கொண்ட தங்கத்தை ஆட்டிப்படைக்க முடிவு செய்தான் சுந்தரேசன். தங்கம், உண்மையிலேயே நீ என்னை காதலிக்கிறியா என்று கேட்டான். ஆமாம் என்று சொல்லிவிட வேண்டும் என்று தங்கத்தின் இதயம் துடித்தது. ஆனால் அவளுடைய நாணமும் அடக்கமும் அதை தடுத்தது. அவள் பதில் சொல்லாவிட்டாலும் தன்னை மிக மிக உண்மையாக அவள் காதலிக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட சுந்தரேசன், தங்கம், அண்ணாமலை பண்டிதர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீ நம்புறியா என்று கேட்டான். அவனுடைய இந்த கேள்வியை கேட்டவுடனே தங்கத்திற்கு சற்று முன் பண்டிதர் கூறிய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன. அப்போது அவர் கூறிய போது அவையெல்லாம் உண்மையாக இருக்கும் என்றே அவளுக்கு தோன்றியது. ஆனால் ஆசையாய் காதலிக்கும் அத்தானின் மலர்ந்த முகத்தை கண்டவுடனே அவை யாவும் வீணான குற்றச்சாட்டுகளாய் தெரிந்தன. ஆனால் அவள் தன் கருத்து எதையும் வெளிப்படச் சொல்லவில்லை. சுந்தரேசனை தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். தங்கம், அண்ணாமலை பண்டிதரை நம்பாத. அவரு பார்க்கறதுக்கு ஒரு சம்சாரியை போல இருக்காரே தவிர உண்மையில் அவர் ஒரு துறவி. நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது உண்மையாயிருந்தா அவர் வாழ தெரியாதவர்னு தான் சொல்லுவேன். அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் விட்டுட்டு ஓடி வந்து தன்னந்தனியாக கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி தான். வாழ தெரியாத அவர்கிட்ட நம் வாழ்க்கைக்கு உபதேசம் கேட்டால் எப்படி இருக்கும்? காதல்ங்கிறதே அனுபவிக்காமலும் உணராமலும் கடவுளே கதின்னு இருக்கிற ஒருத்தருக்கு காதலை பற்றி என்ன தெரியும்? அதனால் நமக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். நீ என்ன நினைக்கிற தங்கம் என்று கேட்டான் சுந்தரேசன். சுந்தரேசனின் பேச்சு தங்கத்துக்கு ஒரு விதமான மயக்க உணர்வை உண்டாக்கியது. நெடுநேரம் அவனுடன் பேசிக்கொண்டு அந்த இன்ப நிலையிலேயே இருந்த தங்கம் கடைசியில் வீட்டு நினைவு வந்தவளாய், அத்தான் வாங்க வீட்டுக்கு போவோம் என்று கூப்பிட்டாள். ஆனால் சுந்தரேசன் அவளை பார்ப்பதற்காக வந்திருந்தானே தவிர அவளுடைய வீட்டிற்குள் போக முன்வரவில்லை. அதுவும் அண்ணாமலை பண்டிதரின் முகத்தில் விழிக்க அப்போது அவனுக்கு துணிவு இல்லை. ஏனென்றால் சென்னையில் அத்தனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இல்லை தங்கம், நான் இப்போ அவசரமாக போக வேண்டியிருக்கு. இன்னொரு முறை வரும்போது உன்னோட அப்பா அம்மாவை வந்து பார்க்குறேன் என்றான் சுந்தரேசன். என்னது, இன்னொரு முறையா? அப்போ இப்போ போனால் நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க என்று வேதனையுடன் கேட்டாள் தங்கம். கூடிய சீக்கிரம் வந்துருவேன் தங்கம். ஏன், நாளைக்கே திரும்பி வந்தாலும் வந்துருவேன் என்று சொல்லி அவளை குறிப்பாக உற்று நோக்கினான். ஒரு நாள் பிரிவை கூட தாங்க முடியாதது போல் இருந்தது அவளுக்கு. அவளுக்கு ஆறுதல் சொல்பவன் போல, என்ன தங்கம், ஒரு நாள் பிரிவுக்கே இப்படி மலைக்கிறியே
என்று இதமாக சொன்னான். தங்கம் ஒருவாறு தன் மனதை தேற்றி கொண்டாள். பிறகு சுந்தரேசன் அவளிடம் ஆறுதலாக பல வார்த்தைகளை சொல்லி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். புறப்பட்டவன் 4-5 அடிகள் போன பிறகு மீண்டும் திரும்பி வந்து தங்கம் என்று இழுத்து கொண்டு நின்றான். என்ன வேண்டும் என்பதைப் போல் அத்தா என்ன என்று கேட்டாள் தங்கம். தங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்று தயங்கி தயங்கி கேட்டான். என்ன உதவியத்தா சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை நிச்சயமாக செய்கிறேன் என்றாள். தங்கம், ஒன்றும் இல்லை, எனக்கு அவசரமாக 2000 ரூபாய் வேணும். அது ரொம்ப அவசரம், அதுக்காக தான் திடீர்னு சென்னைக்கு போனேன். ஆனால் அங்கே எதுவும் கிடைக்கல. உன்னால் எதுவும் உதவி செய்ய முடியுமான்னு தான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் என்று சொன்னான். அத்தா வீட்டுக்கு வாங்கத்தான், அப்பா கிட்ட சொன்னால் எப்படியாவது யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கி தந்துடுவாரு. அடுத்தவங்களோட துன்பத்தை அவரால் பொறுத்துக்கவே முடியாது. நீங்கள் வாங்க, நாம் அப்பா கிட்ட கேட்போம் என்றாள் தங்கம். தங்கம், பைத்தியம் மாதிரி பேசாத. நீ சின்ன பொண்ணுங்கிறத அப்படியே காட்டிக்கிற. எனக்காக உங்கள் அப்பா இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி ஏற்றுக்குவார்? பாவம், அவரே அன்றாட செலவுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காரு. 2000 ரூபாய் கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருந்தாதான் எப்போவோ உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பாரே என்றான் அவன். தன்னுடைய அப்பாவை அவன் தரக்குறைவாக பேசிய போது தங்கத்திற்கு சுருக்கென்று இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வேற என்னதான் செய்யறதாத்தான் என்று கேட்டாள். நான் சொன்ன நீ செய்வியா? செய்யறதா இருந்தா நான் சொல்றேன் என்றான். அத்தா, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க, நான் உங்களுக்காக எது வேணாலும் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள். சுந்தரேசன் அவளை கூர்ந்து பார்த்து விட்டு, தங்கம், உன் நகைகளை நீ கொண்டு வந்து தந்தா நான் அதை அடமானமாக வச்சு இப்போ பணத்தை வாங்கிக்குவேன். பிறகு எனக்கு பணம் கிடைச்ச பிறகு அந்த நகைகளை திருப்பி கொண்டு வந்து தந்துடுவேன். அதனால நீ உன் நகைகளை எடுத்துகிட்டு வரியா தங்கம் என்று கேட்டான் சுந்தரேசன். இவ்வளவுதானா? இதோ இப்பவே போய் கொண்டு வர்றேத்தான் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடினாள் தங்கம். தங்கம், தங்கம், கொஞ்சம் நில்லு என்றான் சுந்தரேசன். தங்கம் நின்றாள். திரும்பி பார்த்தாள். அந்த நகைகளை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு வா என்று கட்டளையிட்டான் சுந்தரேசன். தன்னுடைய எண்ணம் மிக எளிதாக நிறைவேறப் போகிறது என்று நினைத்தான் அவன். தங்கம் தயங்கினாள். என்ன தங்கம், போய் எடுத்துட்டு வா என்று அவசரப்படுத்தினான் அவன். யாருக்கும் தெரியாம எப்படி எடுத்துட்டு வர்றதாத்தான்? அட மக்கு, இது கூட தெரியாதா? யாரும் பார்க்காதப்போ புடவை தலைப்புக்குள்ள வச்சு மறைச்சு எடுத்துக்கிட்டு வா என்று செல்லமாக அதட்டி வழி சொன்னான் அவன். அது சரியத்தான், ஆனா அம்மாவுக்கு கூடவா தெரியாம எடுத்துட்டு வரணும் என்று கேட்டாள் அவள். ஆமா, யாருக்கும் தெரியக்கூடாது என்று பதிலளித்தான் சுந்தரேசன். அது எப்படி முடியும் அத்தான்? அம்மா கிட்ட தானே எல்லா நகையும் இருக்கு என்று தங்கம் சொன்னதும் சுந்தரேசனின் முகத்தில் அசடு வழிந்து விட்டது. இருந்தாலும் அவன் சமாளித்து கொண்டு, அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வர முடியாதா என்று கேட்டான். அத்தா, உங்களுக்கு பணம் வேணும், அதுக்காக இப்ப நகை வேணும், அவ்வளவுதானே? நான் அம்மா கிட்ட கேட்டே வாங்கிட்டு வரேன். அம்மா நான் கேட்டா மறுக்கவே மாட்டாங்க, அதுவும் உங்களுக்குன்னு தெரிஞ்சா கட்டாயம் மறுக்க மாட்டாங்க என்று சொன்னாள் தங்கம். வேண்டாம் தங்கம், வேண்டவே வேண்டாம், உன் நகைகள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொன்னான் சுந்தரேசன். ஏன் அத்தா, என் மேல கோபமா என்று தங்கம் கேட்டுக்கொண்டிருந்த போதே சுந்தரேசன் செடிகளின் பின்னால் மறைந்து வீதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவனுடைய செயலுக்கு காரணம் தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தாள் தங்கம். அவளுடைய திகைப்பு அடங்க வெகு நேரமானது. அவள் வீட்டிற்குள் திரும்பவும் நுழைந்தாள். அங்கே யாரோ ஒரு புது பெண் இருந்தாள். அவள் இதுவரை தங்கம் பார்க்காத ஒரு அயலூர் பெண். அந்த பெண் அழுதபடியே தன்னுடைய தாயாருடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள் தங்கம். மரகதம்மாள் அவளின் கதையை பரிவோடும் இரக்கத்தோடும் கேட்டுக்கொண்டிருப்பதையும் அவள் பார்த்தாள். அந்த புதிய பெண் சொன்ன பரிதாப கதையை எட்ட இருந்தே கேட்டாள் தங்கம். அந்த பெண் தன்னுடைய கணவனை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். அவருக்கும் எனக்கும் 10 வருஷத்துக்கு முன்னால் திருமணம் நடந்தது. என்னை பெண் பார்க்க வந்தபோது அவரோட அழகான முகத்தை பார்த்து நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னோட தோழிகளெல்லாம் நான் பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க. இப்படியே இன்பக் கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பித்தேனா
ரெண்டொரு மாதங்கள்லேயே அந்த வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம், அவரும் அவரோட போக்கும் தான். அவருக்கும் சினிமாவில் சில்லற வேஷம் போடுற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருந்தது. அவளை அவர் வெப்பாட்டியாக வச்சிருந்தாரு. திருமணத்துக்கு எங்கள் வீட்டில் போட்ட நகை எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கியும் பறிச்சும் அடமானம் வச்சும் வித்தும் சூதாடியும் பெண்கள்கிட்ட கொடுத்தும் குடித்தனத்தை கெடுத்துட்டாரு அவர். என் கணவர் இப்படி பண்ணுறாருன்னு என் மாமியார்கிட்ட சொல்ல போனால் அவள் எப்போதும் தன்னோட மகனையே உயர்த்தி பேசுவா. நான் எப்போ வீட்டுக்கு வந்தேனோ அப்போ இருந்து தான் தன்னுடைய வீடு உருப்படாமல் போயிடுச்சுன்னு என்னையே ஏசுவா. அவரோட அரட்டும் உருட்டும் தாங்க முடியாமல் நான் என் தாய் வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். இப்போ 7-8 வருஷமாக நான் என் தாய் வீட்டில் தான் வாழா வெட்டியாக இருக்கிறேன். அவர் அந்த சினிமாக்காரியோட திரியிறதும் அவளுக்காக வேலை செய்கிறதுமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் அவளும் அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கறந்துட்டு மேற்கொண்டு பணம் கொண்டு வந்தால் தான் என் கூட வாழ முடியும்னு மிரட்டுறாளாம். அதனால் அவர் அவகிட்டிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இனிமேலாவது அவருக்கு நல்ல புத்தி சொல்லி என் கூட குடித்தனம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் ஏற்பாடு செய்யணும். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் என்று அழுதபடியே சொன்னாள் அந்த பரிதாபத்திற்குரிய பெண். அம்மாடி, உன் புருஷன் யாரு? இங்கே வந்திருக்காருன்னு சொல்றியே, அவர் எங்கே இருக்காரு? நாங்கள் அவருக்கு புத்திமதி சொன்னால் அவர் கேட்பாரா என்று பல கேள்விகளை எழுப்பினாள் மரகதம்மாள். அத்தியாயம் 16, மீனாட்சி திருவிளையாடல். உன்னுடைய கணவன் யார், அவன் எங்கே இருக்கிறான் என்று மரகதம்மாள் கேட்டவுடன், அம்மா என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அவரு அந்த சினிமாக்காரியோட தொந்தரவுக்கு பயந்து பல நாட்களா உங்கள் வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காராமே என்று கேட்டாள் அந்த பெண். நீ என்னம்மா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று மரகதம்மாள் குழம்பினாள். அம்மா, உங்கள் கூட பிறந்த அண்ணனோட மருமக தான் நான். என்னை என் கணவரோட சேர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்று மரகதம்மாளின் கையை பிடித்து கொண்டாள் அந்த பெண். என்னம்மா சொல்ற, உண்மையாவா? நீ சுந்தரேசனோட மனைவியா? நீ திருமணமாகி 6வது மாதத்திலேயே இறந்துட்டதா அவன் சொன்னானே என்று தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படையாகவே கேட்டாள் மரகதம்மாள். அதை கேட்ட அந்த பெண், ஐயோ அப்படியா சொன்னாரு என்று கேட்டுவிட்டு ஓ என்று அழத் தொடங்கிவிட்டாள். அவள்தான் தன் அத்தான் சுந்தரேசனின் மனைவி என்பதை அறிந்து கொண்ட தங்கத்திற்கு ஒரே அதிர்ச்சியாயிருந்தது. அவள் சுவரின் மேல் சாய்ந்து கொண்டு அந்த பெண்ணையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணாமலை பண்டிதர் தக்க சமயத்தில் தன்னை எச்சரிக்க முன்வந்திருக்கிறார் என்பது அப்போதுதான் அவளுக்கு புலப்பட்டது. இருந்தாலும் அத்தான் சுந்தரேசன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த பற்று உடனடியாக விலகிவிடக்கூடியதாக இல்லை. ஒருவேளை அண்ணாமலை பண்டிதர் சுந்தரேசன் மேல் தனக்கு இருக்கும் வெறுப்பு காரணமாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய அத்தானின் மனைவியாக நடிக்க செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் கூட அவளுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த எண்ணம் நீடித்திருக்கவில்லை. கண்ணீரும் கம்பலையுமாக தன்னுடைய தாயின் காலடியில் விழுந்து கதர்கிற அந்த பெண்ணின் பேச்சை வெறும் நாடகம் நடிப்பு என்று எளிதாக சொல்லிவிட முடியாது. மேலும் அவள் சிந்தித்து பார்த்தபோது சற்று முன் சுந்தரேசன் தன்னிடம் நடந்து கொண்ட முறை அவன் மீது அவள் கொண்டிருந்த மதிப்பை மேலும் குறைப்பதாகவே இருந்தது. சுந்தரேசன் சொல்லுவதெல்லாம் சுத்த பொய்யாக இருக்குமோ என்றுதான் தோன்றியது. தங்கத்தின் மனம் இப்படி அலைபாய்ந்து கொண்டிருந்த போது இறுதியாக அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். இனிமேல் சுந்தரேசனை தன்னுடைய காதலனாக எண்ணுவதில்லை என்ற முடிவுக்கு வந்தாள். அதுவரையில் அந்த பெண்ணையே உற்று நோக்கி கொண்டிருந்த அவள் திடீரென்று அந்த பெண்ணின் முன்னால் போய் அவள் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அத்தானே நான் உங்ககிட்ட சேர்த்து வைப்பேன் என்று உறுதியான குரலில் கூறினாள். தன்னுடைய மகளின் இந்த திடீர் செயலை கண்டு மரகதம்மாள் அதிசயப்பட்டு போனாள். அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அத்தான் தோட்டத்துக்கு வந்திருந்தாரு. இப்போ அவர் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காராம். 2000 ரூபாய் இருந்தாதான் அதிலிருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னாரு. தங்கம், உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு என்று சொன்ன தங்கம் அதற்கு மேல் அவன் பேசிய விஷயங்களை அங்கே சொல்லவில்லை. அவர் இப்போ எங்கே இருக்காரு? தோட்டத்தில் இருக்காரா? நான் அவரை பார்க்கணுமே
என்ற அந்த புதிய பெண் ஆவலோடு கேட்டான். இல்லை, பேசிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு. என்ன காரணமோ தெரியல. ஒருவேளை என்னால் உதவி செய்ய முடியலன்னு அவருக்கு கோபமோ என்னவோ என்று தங்கம் சொன்னாள். இல்லை இல்லை, அவரு ஓ மேல கோபத்தில் போயிருக்க மாட்டாரு. நான் வீட்டுக்குள்ள வந்ததை அவர் கவனிச்சிருக்கணும், அதனால தான் திடீர்னு புறப்பட்டு போயிருக்காரு என்று விளக்கம் சொன்னாள் அந்த பெண். தொடர்ந்து அவள், அந்த சினிமாக்காரிக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு தான் அவர் ரூபாயை தேடிக்கிட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லாமல் வேற ஏதாவது ஆபத்தில் அவர் சிக்கிக்கிட்டு இருந்தா நானே என்கிட்ட மிச்சம் இருக்கிற நகைகளை விற்று கொடுக்க தயாராக இருக்கேன் என்று சொன்னாள் அந்த பெண். மீனாட்சி, நீ நினைக்கிறது சரிதான். அவன் அந்த சினிமாக்காரிக்காகத்தான் பணத்துக்கு அலையிறான் என்று மாடிப்பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. பெண்கள் மூன்று பேரும் மேலே திரும்பி பார்த்தார்கள். அண்ணாமலை பண்டிதர் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார். அவரை முன்பின் பார்த்து அறியாத அந்த பெண் அவர் தன்னை பெயரிட்டு அழைத்து கொண்டு வந்ததையும் தன்னுடைய கணவனை பற்றி அவ்வளவு உறுதியான தகவல் சொல்வதையும் கண்டு திடுக்கிட்டு போனாள். அண்ணாமலை பண்டிதருக்கு தெரியாத விஷயமே இருக்காதோ என்று மரகதமும் தங்கமும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார்கள். தங்கம், சுந்தரேசனை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்ன செய்திகள் உண்மைன்னு என்னால் நிரூபிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? இதோ பாரு, இந்த மீனாட்சி தான் அவனோட மனைவி என்று சொன்னார் அண்ணாமலை பண்டிதர். அவருடைய பேச்சை கேட்டு மரகதம்மாள் மலைத்து போனார். தங்கத்துக்கு அவர் ஏன் சுந்தரேசனை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்ற கேள்வி அவருடைய மனதில் எழுந்தது. அப்போது அவளுக்கு ஒரு உண்மை விளங்க ஆரம்பித்தது. இதுவரை தங்கத்தை தான் சரியாக கவனிக்கவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தன்னுடைய கவனத்தை மீறி தங்கம் சுந்தரேசனிடம் காதல் கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை மரகதம்மாள் ஊகித்து உணர்ந்து கொண்டாள். எப்படியோ தங்கம் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து தப்பிவிட்டாள் என்று அவள் மன அமைதியும் அடைந்தாள். அண்ணாமலை பண்டிதர் படியை விட்டு கீழே இறங்கி வந்ததும் மீனாட்சி எழுந்து சென்று அவருடைய காலடியில் விழுந்து, ஐயா, நீங்க தான் என்னை வாழ வைக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். பல நாளா நான் அதுக்காகத்தாம முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கும் காலம் வரணும் இல்லையா, பொறுத்திரு என்று பெரிய ஞானியை போல் பதிலளித்தார் பண்டிதர். அதற்கு பிறகு அவர் மரகதம்மாளின் பக்கம் திரும்பி, மரகதம், இந்த பொண்ணை வாழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. அவளோட கணவன் அவளை ஏத்துக்கிற வரைக்கும் நீ தான் அவளை பராமரித்து காப்பாற்றணும், செய்வியா என்று உரிமையுள்ளவர் போல் கேட்டார். மரகதம்மாள் அவருடைய பேச்சுக்கு மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய குடும்ப செலவு மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதையும் கந்தசாமி வாத்தியார் எங்கெங்கோ போய் கடன் வாங்கி சமாளித்து வருவதையும் அவள் அந்த சமயம் எண்ணி பார்த்தாள். மீனாட்சி என்ற அந்த பெண்ணும் அவர்கள் வீட்டில் இருக்க ஆரம்பித்த பிறகு மீனாட்சியும் தங்கமும் நெருங்கி பழக ஆரம்பித்தார்கள். பக்கத்து வீட்டு ராதாவும் கூட மீனாட்சியுடன் பழக ஆரம்பித்தாள். ஆனால் பழக பழக மீனாட்சியின் குணத்திற்கும் தங்கத்திற்கும் ஏன் ராதாவிற்கும் கூட ஒத்துவரவில்லை. மீனாட்சி எப்போதும் தன் பிறந்த வீட்டு பெருமையை பற்றியே பேசுவதும் சுந்தரேசனை பலவாறு அவதூறு சொல்வதுமாக இருந்தாள். திருமணமான புதிதில் சுந்தரேசன் தான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்றும் எப்போதும் தனக்கு அடங்கித்தான் நடப்பார் என்றும் தான் தன் மாமியாரோடு சண்டை போடும்போது கூட அவர் தன்னை எதிர்த்து தன் தாயின் பக்கம் சேர பயப்படுவார் என்றும் அப்படிப்பட்டவரை அந்த சினிமாக்காரி எப்படியோ வசிய மருந்து போட்டு மயக்கி விட்டாள் என்றும் அவள் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக அவளுடைய கணவனின் காதலுக்கு பாத்திரமான பெண் தங்கம் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் தன்னையும் அந்த சினிமாக்காரியின் தரத்தில் வைத்து இந்த மீனாட்சி பேச ஆரம்பித்து விடுவாள் என்று தங்கம் பயந்தாள். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி விரைவிலேயே நடந்தது. மீனாட்சி தங்கத்தை பலவாறு பழித்து பேசிவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு கோபமாக புறப்பட்டு போய்விட்டாள். அவள் அவ்வாறு போகும்படி நேர்ந்த நிகழ்ச்சி தங்கத்தின் மனதை கிழித்து புண்ணாக்கிவிட்டது. அத்தியாயம் 16 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்த 2 அத்தியாயங்களை வாசிக்கலாம். நன்றி.